மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போகிறது ரசபதி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை சாந்தகுமார் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் மௌனகுரு அண்ட் மகாமுனி. இந்த ரெண்டு படங்களும் பயங்கர குவாலிட்டியான படங்கள், ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டிருக்கும். அந்த அதில் வரக்கூடிய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயங்களை கூட மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அண்ட் பாம்பை வந்து ஒரு விதமான மெட்டாஃபராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா விஷயங்களையுமே திருப்பி மூணாவது படத்திலையும் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அர்ஜுன் தாஸ் வந்து கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஒரு விதமான இயற்கை ஆர்வலராகவுமே இருக்காரு. அந்த கொடைக்கானலுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு வரவங்க தான் தானியா. ஸோ தானியாவோட இவருக்கு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. இந்த டைமில் தான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சுஜித் சங்கர் வந்து கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. இவர் ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு சைக்கிக்கான ஒரு கேரக்டராக இருக்கார். இவர் வந்ததுக்கு அப்புறமாட்டு இவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் சுஜித் சங்கருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாஸ்ட் ரைவல்ரி இருக்கு, கடைசியாக யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஃபேஸ் ஆஃப் பிளான் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு சைக்கிக் போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு சாஃப்டான டாக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸையுமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுஜித் சங்கர் வந்து ஏன் இப்படி சைக்கிக் கேரக்டராக இருக்காரு அப்படின்றதுக்கு அவரோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் அப்படின்னு நடந்திருக்கும், அண்டு சில ட்ராமாஸை வந்து அவர் நேரிலே பார்த்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு நபராக இருக்காரு. இப்போ வரைக்குமே அவரோட லைஃப் அதுதான் அஃபெக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சுஜித் சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் தரமா இருந்துச்சு. ஒரு சூப்பரான வில்லனிசத்தை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணிடுவாரு. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அர்ஜுன் தாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் பயங்கர ஒரு சாஃப்டான ஒரு நேச்சராக ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவரோட பாஸ்ட்டில் நடந்த சில சம்பவங்கள் தான் அவரை இவ்வளோ மென்மையாகவும் அதே நேரத்தில் ஒரு இயற்கை ஆர்வலராகவும் ஆக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொட்டீனான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெரிய லெவலில் எந்த விதமான இம்பாக்டும் கொடுக்கல. ஒரு விதமான இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்டு இன்னொரு பிரச்சனை இந்த படத்தில் என்ன அப்படின்னா இவர் ஏன் வந்து அவ்வளோ அமைதியாக ப்ரெசென்ட்டில் இருக்காரு அப்படின்றதுக்கு அந்த பாஸ்ட் தான் காரணங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ அமைதியாக இருக்கிறவர் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி கோபப்பட்டு திருப்பி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறது ஒரு லாஜிக் இருக்குது. பட் இவங்க என்னென்னா நடுவுலேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு வச்சாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் லொக்கேஷனை சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அந்த விறுவிறுப்பு தன்மை அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ஆஃப் எப்போ நடக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்புலாம் சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையே இல்லாத சில கேரக்டர்ஸையும் புகுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரம்யாவோட கேரக்டர் அப்படின்றதே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி காமெடிக்காக இன்க்ளூட் பண்ணப்பட்ட கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இல்லை. அண்ட் டுவர்ட்ஸ் என் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு ரொட்டீனான எண் தான். ஓவரால் நல்ல ஐடியா தான், பட் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இவரோட மற்ற ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு பிலோ பார் படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல் கண்டெண்ட்லாம் பெருசாக இல்லை, ட்ரை பண்ணணும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.